வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை டாபிக்ஸை முடித்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் நம்ம வந்து சர்வர் மேனேஜ்மெண்ட்குள்ளே போக போகிறோம். சர்வர் மேனேஜ்மெண்ட்டில் போய் சர்வரை கான்ஃபிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வர்னா என்ன பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சர்வர்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்து நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இந்த செஷனில் நான் சொன்ன மாதிரி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்வர்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, வெரி சிம்பிள். சர்வர்னா சர்வர் இஸ் எ சர்வீஸ் ப்ரொவைடர் பார் கண்ட்ரோல். எதுனா அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு சர்வர் இருக்குன்னா சர்வரில் என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதுதான் அங்கே வந்து நமக்கு நடக்கும். ஸோ வித்தவுட் சர்வர் அங்க எந்த விதமான ஆக்டிவிட்டியும் நடக்காது. ஸோ அதுதான், வேற எதுவும் கிடையாது. சர்வர்ல தான் எல்லா ஃபைல்ஸும் இருக்கும், எல்லாமே மெயினான விஷயம்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். சர்வர்ல இருந்து கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா நம்மளால எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மெயின் சர்வர். அப்படி நீங்க ஒர்க் என்வரன்மெண்ட் போய் நீங்க பார்க்கும்போது அது பத்தி நல்லா இன்னும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதுல இந்த சர்வர் பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் சர்வர். ஃபைல் சர்வர் எதுக்குன்னா அந்த யூசர்ஸோட ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த சர்வர். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சர்வர். ஏதாவது அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் 360லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை, வெப் ப்ரௌசர்ல நீங்கள் அந்த எம்எஸ் வேர்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்ளிகேஷன் சர்வர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் சர்வர். நெட்ஒர்க் சர்வர்னா ஒன்றும் இல்லை, நெட்ஒர்க் சம்மந்தமான சர்வீஸ் ஏதாவது கொடுத்துச்சுன்னா நெட்ஒர்க் சர்வர். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு சர்வர்ஸ் நெட்ஒர்க் சர்வர். ஒன்று வந்து டிஹெச்சிபி. டிஹெச்சிபி சர்வர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி அட்ரஸை வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கும், அதுவே கொடுக்கும். நம்ம நெட்ஒர்க்கிங் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் நம்ம தான் போய் செட் பண்ணுவோம். ஆனால் டிஹெச்சிபி சர்வர் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஐபி கொடுக்கும். அதுக்கப்புறம் இமெயில் சர்வர், வெப் சர்வர், டைரக்டரி சர்வர். டேரக்டரி இதனடா நம்ம இமெயில் சர்வர் தெரிஞ்சிச்சிங்க, வெப் சர்வர் கூட தெரியுது. டேட்டா சர்வர் என்ன கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. டேட்டா சர்வர்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போகிறீங்க, இப்போ கூகுள் போகிறீங்கன்னா கூகுள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணால் அந்த கரெக்டாக வெரிஃபிகேஷன் கரெக்டாக தப்பான வெரிஃபை ஆகுதுல்ல, அந்த செக்ஷன் தான் அது வந்து டேரக்டரி சர்வர். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது இமெயில் அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம், அது வெப் சர்வர்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கலந்து தான் அந்த ஜிமெயில் அப்ளிகேஷன் சர்வர். அதுக்கப்புறம் ப்ராக்ஸி சர்வர். ப்ராக்ஸி சர்வர் ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அந்த ஆஃபீஸ்லேருந்து எந்த விதமான ஃபைல்ஸும் வந்துட்டு இன்டர்நெட் விட திருடு போயிடக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் கான்ஃபிகர் பண்ணி வச்சிங்கன்னா அதை எல்லாம் மானிட்டர் பண்ணும். யாராவது வந்து தப்பான தகவல்களை எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து உடனே நம்ம தடுத்துரும். ஸோ அதை பற்றி நம்ம எல்லாம் பார்க்கல. இப்போ லிஸ்ட் பண்ணிருக்க எல்லா சர்வரும் நம்ம வந்து பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் சர்வர். இதை தவிர்த்து பெருசாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க, ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சர்வர் இஸ் சர்வீஸ் ப்ராடக்ட். இப்போதைக்கு அதை அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. போக போக என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்புறம் கிளைண்ட்டு ஒன்றும் இல்லைங்க, சர்வர் வந்து கொடுக்குறாங்க, அதை வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல, அவர் தான் கிளைண்ட்டு. இப்போ கிளைண்ட் வந்து சர்வர் கொடுக்குற சர்வீஸை வந்து ரிசீவ் பண்ணிப்பார், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண மாட்டார். இவர் வந்து சர்வர் என்ன சொல்றோ அதை மட்டும் தான் கேட்டு நடப்பார், வேற எதுவும் பண்ண முடியாது. இவர்கிட்ட பவர் எதுவும் இருக்காது. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டைப்ஸ்லாம் கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி தான். கிளைண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லினக்ஸ் கிளைண்ட்ல பார்த்தீங்கன்னா உபுண்டு, சென்டோஸ், எக்ஸெட்ரா, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. விண்டோஸ் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷின் தான், விண்டோஸ் எக்ஸ்பி, 7, 8, 8.1, 10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஒரு கிளைண்ட்டு. சர்வர்னா பேர்லேயே சர்வர் இருக்கும், விண்டோஸ் சர்வர் 2008, விண்டோஸ் சர்வர் 2012, விண்டோஸ் சர்வர் 2016, இந்த மாதிரி பேரே வரும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு கிளைண்ட் எக்ஸெட்ரா. ஆண்ட்ராய்டு நம்ம நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களா, அதுவும் ஒரு கிளைண்ட் தானே உங்களுக்கு, என் டிவைஸ் தானே உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதுதான், வேற எதுவும் கிடையாது. இதுதான் சர்வர் கிளைண்ட்டு. சினாரியோ வந்து ஒரு ஆஃபீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் ரூம்னே ஆக்சுவலாக ஒன்று தனியாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஹை செக்யூரிட்டி இருக்கும், ஏன்னா உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சினிமாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த சர்வர் ரூம்லேயே நெட்ஒர்க் தனி போட்டிருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப பெரிய ஆஃபீஸ் இருந்தால் நெட்ஒர்க் ஒரு தனி இடத்துல இருக்கும், சர்வர் ஒரு தனி இடத்துல இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, சர்வரையும் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் படித்தோம், ஸ்விட்ச்னா ஒரு லோக்கல் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சர்வர்லேருந்து ஒரு நெட்ஒர்க் கேபிளை கனெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து ஸ்விட்சில் கொடுத்து மற்ற கிளைண்ட்டுக்கு ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடுவாங்க, ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிடுவாங்க.
ஸோ ஐபி அட்ரஸ்ஸான உங்களுக்கு வந்துட்டு பிங் ஆகணும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து இதில் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ அதனால நீங்க வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டா போதும். தென் எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா எல்லாமே பார்க்க ரெடி ஆகிடும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் தான் சர்வர் எண்ணிலையும் கிளைண்ட் என்னங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சென்டோஸ் தான் போட்டிருக்கேன். புது மிஷின் போட்டிருக்கேன். அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து புது மிஷின். கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ சர்வர் போயிட்டுருக்கு. சர்வர் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. அதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சர்வரில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டேர்ன் ஆன் பண்ணி அந்த பக்கம் கிளைண்ட்டை நம்ம டேர்ன் ஆன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.